ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் பாலாறு சுவாமிகளை வந்து மீட் பண்ண வந்திருக்கும் இவர் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் வந்து நேர்களுக்கு சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இவர் சொல்ல போறார் அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு நினச்சிக்கலாம் வணக்கம் சார் ஐயா வணக்கம் ஐயா சார் பாலாறு சுவாமிகள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் உங்களுடைய மெயினான ஸ்பெஷல் என்ன சார் எங்கள் எங்களுக்கு கிடைச்ச மிக மிகப்பெரிய ஸ்பெஷலே ஐயா தான் எங்கள் பொதுவுடைய தான் அச்சய லக்கண பத்தி உருவாக்கின ஐயா தான் ஸ்பெஷல் எங்களுக்கு அவர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் இன்றைக்கி நான் இங்கே வந்து பேசுறதுக்கான மூல காரணமே தான் வெதை அவர் போட்டிருக்காரு நாங்கள்லாம் விருச்சகமாக வளரணுன்றது அவருடைய எண்ணம் அதை மக்களுக்கு எந்த எந்த அளவுக்கு ஏல்பி மூலயமா நாங்கள் சேவை செய்ய விரும்புகிறோமோ அந்தளவுக்கு அவருடைய இன்புட் விட இப்போ வரைக்கும் நிறைய நிறைய சேவையை செய்கிறோம் ஒன்று ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு இதில் சொல்ல முடியாது ஜோதி ரீதியாக ஆன்மீக ரீதியாக என்னென்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்கோ அத்தனை நிகழ்வுகளையும் மக்களுக்கு பதிவு பண்ணுறதுக்காக ஒரு அருமையான விஷயத்தை எங்களுக்கு ஐயா கொடுத்துருக்காரு அதுலேருந்து ஒரு துளி அப்பப்போ எடுத்து மக்கள் இருக்கும் அதான் எங்கள் பணியை அப்போ எனக்கு சூப்பர் சூப்பர் ஸோ மாதிரி உங்ககிட்ட இப்போ பாலாறு சுவாமிகள் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து குலதெய்வங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கி தேதியில் வந்து குலதெய்வங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியலை அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள் குலதெய்வம் வந்து எந்தளவு இம்பார்ட்டண்ட் சார் நீங்கள் முதல்ல குலதெய்வம்னா யாருன்னு புரிஞ்சுக்கணும் பேசிக்காக குல தெய்வம்ன்றது நமது முன்னோர்கள் நம்ம டிஎன்ஏ ஓகே ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை இல்லை தலைமுறை தலைமுறைன்றதே அதுதான் நம்ம டிஎம்ஏ நம்ம வம்சாவழிகள் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னு நமக்காக இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனையே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர் அவங்க தான் குலதெய்வம் தான் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி அது ரெண்டாவது விஷயம் அது உங்களுடைய மனசார்ந்த விஷயம் ஒருத்தர் திடீர் பெருமாள் ஆறு மாதம் கும்பிடுவார் திடீர்னு சிவன் ஆறு மாதம் கும்பிடுவார் அதுக்கப்புறம் ஐயப்பன் ஆறு மாதம் கூடுவார் அது இஷ்ட தெய்வங்கள் அது ஒரு கேட்டகரி முதல்ல தெய்வத்தை மொத்தம் மூணு வகை உண்டு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பெருந்தெய்வம் அதில் குல தெய்வம்ன்றது நம்மை காக்கக்கூடிய நமக்கான விஷயம் உங்கள் பிரார்த்தனைகள் கடவுளை வேண்டுறீங்க ஒருத்தன் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க எவ்வளோதான் கடவுளை வேண்ட தெரியலப்பா ஆனால் ஒன்றும் நடக்கலன்னுவாங்க நடக்காது ஏன் நடக்காதுன்னா குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் உங்கள் கம்யூனிகேஷன் போய் ரீச் ஆகும் யார் கொண்டு போய் சேர்க்குறது இப்போ போஸ்ட்மேன் சொல்கிறீங்களே லெட்டரே எழுதணும் போய் சேர்க்கணும் அந்த போஸ்ட்மேன் மாதிரி நமக்கான ஒரு விஷயம் குலதெய்வம் மட்டும்தான் எத்தனை போய் சேர்க்கும் அந்த சேர்க்கக்கூடிய பணி குலதெய்வத்தினுடைய முக்கியமான பணி அவங்க ஆள் ரொம்ப ரொம்ப வேண்டும் மறக்காதீங்க நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலும் சரி வழிபடலாம் சரி அது ரெண்டாவது விஷயந்தான் முதல்ல உங்கள் குலம் அதை மறக்காதீங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஐயா உட்பட எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் அதை சொல்லக்கூடத்தில் நாங்கள் இருக்கோம் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஏன்னா நீங்கள் நல்லா இருக்குன்னா நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் நல்லா இருந்தாலும் நாங்கள் நல்லா இருக்க முடியும் ஆனால் உங்கள் குளம் நல்லா இருக்கணும்னா குலதெய்வ வழிபாடு எந்த சூழ்நிலையிலும் சரி எவ்வளோ நீங்கள் மேலே வந்தாலும் சரி மிடில் இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி எந்த கேட்ட முக்கியம் இல்லை உங்களுடைய வம்சாவளி நல்லா இருக்கணுன்னா குலதெய்வ வழிபாடு மிக 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 அவசியமான ஒன்று சிறப்பாக சொன்னீங்க அதை கிரிப்பாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு வேறு வழியில் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை உங்கள் பிரார்த்தனை எப்படி போய் சேரும் பிரார்த்தனை பண்ணுறீங்க எனக்கு வீடு வேணும் வாசல் வேணும் நல்ல திருமணம் நடக்கணும் எனக்கு வேலை போகணும் உங்கள் அடிப்படை தேவைகள் தான் கேட்குறீங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது இப்போ ரீச் ஆகணுமா இல்லையா இப்போ கண்டிப்பாக எங்க போஸ்ட் படி ப்ரிப்பேர்ட்டு வச்சுன்னு இருக்கும் அந்த மாதிரி ப்ரிப்பேர்ட் ரீசார்ஜ் பண்ணோமா இல்லையா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஐயா எனக்கு ஃபோன் வேலை செய்யலை ஃபோன் வேலை செய்ய எவ்வளோ நாளைக்கு சொல்லியிருப்பீங்க அதே தான் இதுவும் உங்களுக்கு போய் ரீச் ஆகுடு அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் இதை தவிர்த்து என்ன வேலை இருக்க முடியும் நீங்கள் வாழ்க்கையில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு வழிமுறை சொல்கிறோம் தேடுங்க ஏற்கனவே உங்கள் குலதெய்வம் இருந்தது முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த வழிபாட்டை விட்டுறாதீங்க இதில் எங்கள் ஏஎல்பி எங்கே வந்து நிற்குது அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியல பிளாங்காக நிற்கிறீங்க குலதெய்வம் தெரியல அப்படின்னா நாங்கள் கண்டுபிடிச்சி தருவோம் விளம்பரத்தை சொல்லுவாங்கள்ல நாங்கள் இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு ஏஎல்பி இருக்குது வாங்க இலவசமாக சொல்கிறோம் இது காசு பண்ணமோ தட்சனையே தேவையில்லை உங்கள் குலத்தை வாழ்றதுக்கு நாங்களும் உங்களை போகிற ஒரு ஆள் தான் கண்டுபிடிச்சி தர வாங்கன்னு சொல்கிறோம் ஏற்கனவே சம்மந்தமான ஒரு புரோகாரம் வச்சோம் மறுபடியும் இப்பயும் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் குலதெய்வ சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சூப்பர் நல்ல அருமையான விஷயம் வந்து மக்களுக்கு சொன்னீங்க இப்போ இந்த குலதெய்வம் வந்து உண்மையே தெரியல நிறைய பேருக்கு தெரியலன்னா என்ன முறையில் அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் ரொம்ப ஈஸியாக உங்கள் ஜாதகம் எங்களுக்கு வேணும் துல்லியமான ஜாதகம் ஆமாம் ஜாதகம் கண்டிப்பாக வேணும் அப்படி துல்லிய ஜாதகம் இல்லைன்னாலும் பிரசன்ன மூலியமாக பார்க்கலாம் நிறைய வழிமுறை இருக்குது ஃபர்ஸ்ட் விஷயம்ன்றது ஜாதகம் ரெண்டாவது தான் பிரசன்னம் மற்ற ஜோதிமுறை க கண்டிப்பாக இருக்கும் ஜாதகம் இல்லாமல் இருக்கிறது வாய்ப்பு இல்லை நிறைய வீட்டில் ஜாதகம் எழுதியிருக்க மாட்டாங்க அவ்வளோதான் விஷயம் நிறைய பேர் எனக்கு ஜாதகம் இல்லைன்னுவாங்க ஜாதகம் இல்லாமல் யாருமே கிடையாது பிறப்பு நேரமும் தேதியும் மற்ற விஷயங்கள் இருந்தால் ஈஸியாக எடுத்துல அது பெரிய இஷ்யூ கிடையாது அந்த நேரங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னாலும் பிரசன்ன முறையிலையும் உங்களுக்கு பார்த்து உங்களுடைய விஷயம் குலதெய்வம் அது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் நிச்சயமாக முடியும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது நூறு சதவீதம் கண்டுபிடித்து தர முடியும் இப்போ இப்போ குலதெய்வங்கள்னு எடுத்தீங்கன்னா இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஐயனார் கும்பிடுவாங்க முனீஸ்வரனை கும்பிடுவாங்க அம்மனை வழிபடுவாங்க சில பேர் காளி தெய்வத்தை வந்து இஷ்ட தெய்வமாக வழிபடுவாங்க இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் வந்து வேரியேஷன் இருக்குது இவங்களுக்கு இதுதான் குலதெய்வம் அப்படின்னு எப்படி வந்து ஃபை இல்லை அதுக்கு இந்த எங்கள் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது அந்த அமைப்பை வச்சு தான் சொல்லுவோம் இந்த அமைப்பு இந்த இடத்துல இந்த பார்வையில் இந்த இடத்துல இருந்தால் அதோடைய தன்மையோடு இந்த கிரகம் சேர்ந்தால் தான் அவங்களுக்கு இதுதான் குலதெய்வம்னு சொல்லிட்டு துல்லியமாக சொல்லிடலாம் இதில் வந்து மேக்சிமம் குலதெய்வம்ன்றது நீங்கள் அதை தேட ஆரம்பிக்கிறேன்ற விஷயம் அந்த குலதெய்வத்துக்கு புரிஞ்சிட்டாவே ஏதோ ஒரு இடத்துலருந்து அவங்க இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க நான் வரேன் வந்து நிற்கேன் இருக்க போகிறேன் அப்படின்றத அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க முதல்ல நீங்கள் தேடணும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்ன்ற மாதிரி குலதெய்வம் போது நீங்கள் தேடுங்க நீங்கள் அதுக்காக சும்மா கடமைக்கு போகலாம் செய்யக்கூடாது இந்த விஷயம் குலதெய்வ விஷயத்தில் கடமைக்காக ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் பலவீதம் ஆகாது அது தெளிவாக நீங்கள் ஆத்மாத் உங்கள் முன்னோருங்களை உங்கள் ரிலேட்டிவ்ங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வர நினைக்கிறீங்க அப்போ எவ்வளோ விஷயங்கள் பண்ணுவீங்க அப்போ உங்கள் குலத்தையே காக்கிற தெய்வமாகச்சே அப்போ எப்படி இருக்கணும் நீங்கள எப்படி இருக்கணும் உங்கள் வீட்டு ரிலேஷன்ஷிப் எந்தளவுக்கு இருக்கணும் அந்த ஆத்மாத்மோடு அவங்களை கூப்பிட்டீங்கன்னா இப்போ சப்போஸ் எங்கள் ஏஎல்பியில் ஜோதிட முறையில் ஒரு விஷயம் உண்டு எப்படின்னா உங்களுக்கு அது குலதெய்வம் மறைஞ்சிருக்கா அது உங்களுக்கு அருள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எங்கள் ஏஎல்பியில் ஈஸியாக சொல்லிடலாம் குலதெய்வம் உண்டு ஆனால் அந்த குலதெய்வ அருள் இப்போ உங்கள் தற்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கா இல்லையா அது மறைஞ்சிருக்கா கோபமாக இருக்கா சாந்தமாக இருக்கா எப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிய வரும் அப்படின்ற விஷயத்தையும் ஏஎல்பி மத்தியெல்லாம் மாற்றிடலாம் அதனால் நீங்கள் தேட போனீங்கன்னாவே இப்போ இந்த விஷயமாக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க தேடுறீங்க அப்படின்னாவே உங்கள் குலதெய்வ அருள் உங்கள்கிட்ட வரப்போதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் ஆத்மாத்மா தேடிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு சரி தேடி எங்கிட்ட வந்துடுறீங்க நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் ஐயா அந்த இடத்துல இருக்குது போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா நீங்கள் போய் தேடி பாருங்கள் நூறு சதவீதம் நாங்கள் ஏன் நாங்கள் சொல்லலை அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லக்கூடிய நபர் நாங்கள் இல்லை அது தெளிவாக புரிஞ்சிடணு நீங்கள் நாங்கள் சொல்லலை நீங்கள் எங்கிட்ட கேட்கும்போது சொல்லக்கூடியது யார் உங்கள் குலதெய்வம் எங்கள் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுது ஏன்னா நீ என்னை தேடுற நம்ம பசங்க நம்ம தேடுறாங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணிக்குவாங்க நாங்கள் சொல்ல போது நாங்கள் ஒரு கருவி தான் அந்த விஷயத்தில் உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு கருவி அவங்க வந்து எங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஐயா நான் அந்த இடத்துல தான் இருக்கேன் வந்து பாரு சொல்லுவாங்க நீங்கள் அதை பயன்படுத்தி அந்த இடத்துல போய் தேடுனீங்கன்னா நிச்சயமாக குலதெய்வம் உங்களுக்கு கண்ணுக்கு தேடுபடும் உணர்வு பூர்வமாக முடியும் முடியும் நிச்சயமாக முடியும் இப்போ அதே மாதிரி சார் இப்போ நிறைய பேர் இந்த முன்னோர்கள் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தான் வள வணங்குறோம் தான் தாய் தந்தரே தாத்தா பாட்டியெல்லாம் வந்து வணங்குங்க பாட்டன் பூட்டன் ஏட்டன் அப்படி சொல்லுவாங்க இப்போ இந்த தலைமுறைகளில் வந்து ஒரு குழந்த இருக்கும் அவங்க இறந்துருவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம் இன்சிடென்ட்ஸ் சின்ன சில பேர் அந்த அப்பாட்டானதை கூட அவங்க குலதெய்வமாக இல்லை இல்லை நீங்கள் சொல்ல கருத்து புரியுது நிறைய பேர் வந்து தன்னுடைய முன்னோர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அதாவது சிறு குழந்தையாகவும் கன்னியாகவும் நிறைய பேர் காலமாக மறந்துட்டு இருப்பாங்க அவங்கள குலதெய்வமாக வரப்பட வழக்கமும் தமிழ்நாட்டில் உண்டு அதெல்லாம் இல்லை இல்லை கண்டிப்பாக உண்டு கண்ணி கழியாத ஒரு பெண் ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே குலசாமியாக நினச்சி கும்பிடுற வழக்கமும் உண்டு நான் அதாவது தெய்வத்துக்காகவே இறை பணி செஞ்சுட்டு அந்த வீட்டில் ஒருத்தர் மறைஞ்சி போயிருந்தால் அவங்க சமாதியவே நம்ம மற்ற அவங்க கோயில் இடத்துலையும் மற்ற ஏதோ ஒரு இடத்துல இடத்துல நிலத்தில் வச்சுட்டு அவங்களையும் குலதெய்வமாக வழங்கக்கூடிய வழக்கமும் தமிழ்நாட்டில் நிச்சயமாக உண்டு அந்த வழக்கமும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சில பேர் வந்து வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு நடமாட்டம் தெரியுது இந்த மாதிரி இருக்குது அமானுஷமாக இருக்குது அப்படின்லாம் தேடுவாங்க அதுக்கப்புறம் இல்லை சில பேர் வந்து கணிச்சுட்டு சொல்லுவாங்க இல்லை இல்லை இவங்க வந்து உங்களுடைய முன்னோர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க நீ ஏஎல்பி மூலயமா இந்த இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் ஒரு இறப்பு இருக்கா இந்த மாதிரி இருந்தவங்க நம்ம வீட்டில் வாழ்கிறாங்கனான்னு துல்லியமாக இல்லை ஒரு இப்போ இதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த ஏஎல்பி முறையில் வந்து ஐயா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் இந்த அண்ணன் பிறப்பும் இறப்பும் நம்மளுக்கு கிடையாது நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் அதை கற்றுக்கும் கற்றுக்கல அது ஐயா வேணும்னு சொல்லுவார் அது நம்ம ரெண்டுமே நம்ம கையில் இல்லை அது இடையில நடமாடுற விஷயத்தில் நீங்கள் எப்படி பக்குவமாக நடந்துணும் போனோன்ற விஷயம் தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஐயா சொல்லக்கூடிய விஷயம் இறப்பு சம்மந்தமான விஷயங்கள் இல்லை அதை தாண்டி அதை முதல்ல உங்களுக்கு சொன்னேன் இந்த குலதெய்வம் அப்படின்றது உங்களுக்கு இப்போது ஆக்டிவேஷன் இருக்கா மறைஞ்சு இருக்கா கோபமாக இருக்கா அப்படின்னு ஏஎல்பி தெரியல துல்லியமாக தெரிஞ்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு பரிபூர்ணம் அருள் இருக்குது நீங்கள் தாராளமாக போகலாம் அருள் இல்லை சரி அடுத்த கேள்வி எப்போ வரும் சொல்ல முடியும் ஐயா அவனு ரெண்டு வருஷம் கழித்து உங்களுக்கு குலதெய்வ ஆள் வந்துடும் இல்லை ஒன்று மூணு மாதம் கழித்து வரும் இல்லை ஆறு வருஷம் ஆகும் இல்லை அது மறைஞ்சிருக்கு கோபமாக இருக்குன்னு சொல்ல முடியும் அவனுடைய தன்மையை சொல்ல முடியும் ஏஎல்பியில் இப்போ எப்படி இருக்கு ரொம்ப உக்கரமாக இருக்கு நீங்கள் எதுவுமே செய்யலன்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஐயா நீ ஆறு வருஷமாக விட்டு போயிருக்கு ஏன் போகலாம் கேள்வி கேட்போம் ஏன்னா அது ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு ஏ எங்கள் குருமார்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதில் அது சொல்ல முடியாது ஈஸியாக சொல்லிவிடுவோம் டேட்டோட சொல்லுவோம் பதினாறாம் தேதி பத்தாம் மாதம் மணிலேருந்து குலதெய்வம் உங்களுக்கு மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ அதே மாதிரி குலதெய்வம் வந்து உக்ரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதான் கோவம் ஆமாம் கோவமாக இப்போ அந்த கோவத்தை தணிக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது பரிகாரங்கள்லாம் சொல்லுவீங்க நிச்சயமா இருக்குது அதில் மாற்ற கிடையாது முதல்ல உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சு இந்த இஷ்யூவே கிடையாது அவங்க தொடர்ச்சியாக அந்த வழிபாட்டு முறையை பண்ணியிருப்பாங்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் இன்பங்கள் வந்தாலும் அந்த ட்ராவலை கரெக்டாக போயிருப்பாங்க இந்த விடுபடு போடும்போது தான் குலதெய்வம் தேட ஆரம்பிப்பாங்க துன்பம் வரும்போது அப்படின்னு இந்த நம்ம சப்போஸ் குலதெய்வத்தை வழிபாடு தொடரா விட்டுமோ அப்படின் தான் தேட ஆரம்பிப்பாங்க நம்ம அதை தான் தெளிவாக சொல்கிறோம் உங்கள் வீட்டில் உங்கள் பெரியவங்க எதாவது இதுதான் குலதெய்வம் சொல்லியிருந்தாங்கன்னா ஜாதகத்தை வந்து எங்ககிட்ட தயவு செஞ்சு பார்க்காதீங்க முன்னோர்கள் உங்களுக்கு இதுதான் சொல்லி வச்சுருந்தாங்கன்னா அதை தவிர்த்து எங்களை தேடி வரக்கூடாது அவங்க சொல்லுதான் வேதம் அவங்க எதை காமிச்சிருந்தாலும் சரி இதுதான் குலதெய்வம் சொல்லியிருந்தாங்கன்னா எங்ககிட்ட அதை பார்க்கக்கூடாது செக் பண்ணக்கூடாது ஏன் இதில் குழப்பம் வரும் அப்படின்னா ஜாதக அமைப்பில் தான் நாங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறோம் வீட்டில் ஒரு அந்த அண்ணன் தம்பிக்கு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலையும் ஒரு குலதெய்வம் தெரியும் ஜாதக அமைப்பில் தான் பார்க்குறோம் அதனால் அதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க வீட்டில் பெருவிங்க ஒரு விஷயத்த இதுதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஆய்வு பண்ணவே கூடாது எந்த காலத்துலேயும் நீங்கள் சொல்லிட்டு போனோம் அடுத்த தலைமுறைக்கு இதான் நம்ம குலதெய்வம் இதாக குலதெய்வம் சொல்லிட்டு போகணும் அதோட நிற்கணும் நான் புதுசாக ஆய்வு பண்ணுறேன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் இலவசமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா குழப்பம் வந்துடும் குலதெய்வத்தை வீட்டில் நீங்கள் குழப்பத்தை ஒன்றும் பண்ணாதீங்க அதை முன்னோர்கள் வந்து என்ன தகவல் கொடுத்தாங்கன்னா அதன் அடிப்படையை போகிறது தான் ஐயா உங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்க உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க இதுதான் குலதெய்வம் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது யார் உங்களுக்கு குலதெய்வம் சொல்லிட்டாங்களோ அதை தொடர்ந்து வணங்கினுவாங்க இவன் என்ன நினைப்பாங்கன்னா குலதெய்வ சாமிக்கும் போய் கும்பிட்டேன் அப்படின்னு நினைக்கணும்னு சொல்லுவாங்க அது உங்கள் கர்மா அதிகமாக இருக்கும்போது குலதெய்வம் தெரியாது இது ஜோதிட விஷயம் என்னென்னா உங்களுடைய பாப புண்ணிய கணக்கு இருக்குது இல்லையா அந்த கர்மாக்கள் அதிகமாக இருக்கும்போது குலதெய்வம் அப்படி இப்படியே மறைஞ்சிடும் ஏன்னா அதுவும் செய்ய முடியாது அப்போ குலதெய்வம் என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் அதை போய் வணங்கணும் அந்த சமயத்துலேயும் குலதெய்வம் தான் இறைவங்கிட்ட போய் நிற்கும் ஓகே நல்லதோ கெட்டதோப்பா அவதே அதே தெரிஞ்சோ தெரியாமல் மனித பிரிவை செஞ்சுட்டான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுத்தாத கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடு அப்படின்னு நமக்காக பறிஞ்சு பேசக்கூடியவங்க தான் நமது முன்னோர்கள் குலதெய்வங்கள் அதனால் அந்த வழிபாட்டை நீங்கள் என்றைக்குமே கண்டினியூ பண்ணணும் நான் நல்லா இருக்கும்போது மட்டும் போய் சாமி மட்டும் பொங்கல் வச்சு வந்துடுவேன் நான் நல்லா இருக்கிற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் ஒரே ட்ராவல் ஒரே நோக்கம் குலதெய்வத்தை விடக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுறதோ வழிபடாதோ உங்களுடைய விருப்பம் மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க ஒரு சில அமைப்புகள் என்ன சொல்லுவாங்க ஒரு சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்கல்ல ஐயா நாங்கள் இப்போ மதம் மாறிட்டோம் போயிட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்வாங்க அது இந்தியாவில் மதம் மாறுதுன்ற ஒரு விஷயம் கிடையாது நீங்கள் மாறி இருக்கலாம் அது ரெண்டாவது விஷயம் இருந்தாலும் உங்கள் ஜீன் இங்கே தான் உங்கள் ஆர்ஜன் இங்கே தான் தேடுங்க தேடுங்கன்றோம் தேடாமல் ஒரு விஷயத்த முடிவு பண்ணாதீங்க எந்த தெய்வனாலும் அது தெய்வத்துக்குள்ளே எந்த குழப்பமும் கிடையாது மனிதனுக்குள்ளே தான் குழப்பம் இருக்குது அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கு தேவை உங்கள் டேட்டா பற்றி மற்ற விஷயங்களை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு காட்டி விட்டு நாங்கள் தயாராக இருக்கும் அதே மாதிரி இப்போ குலதெய்வத்தை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துகிட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு சுபிக்ஷம் ஒரு வேலை ஒரு குழந்த பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏஎல்பி மூலியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறேங்கய்யா இல்லையா மேக்ஸிமல்ல தொண்ணூற்றி விஷயங்களை தொண்ணூத்தொம்பது சதவீத விஷயங்களை கணிக்க முடியும் சித்தர்கள் முடிவுகள் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் மனிதனுக்கு தேவையான விஷயம் எது தேவையில்லாத விஷயம் எதுன்னு சொல்லிட்டு ஐயா பிரித்து கொடுத்துட்டாரு இதுதான் தேவை இதுக்கு முன்னாடி நடந்தது நம்ம தேவையில்லை அதை தெரிஞ்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்லை இந்த ப்ரெசென்ட் இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு தேவைன்னா வீடு கேட்பான் வண்டி கேட்பான் திருமணம் கேட்பான் வாய்ப்பு கேட்பான் இது எப்போ நடக்கும் நடக்காது இங்கே நான் துல்லியமான முறை நம்ம திரும்ப திரும்ப ஏன் வலியுறுத்துறோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு குரு பயிற்சி வந்தால் நடந்துடும் ராகுது பயிற்சி வந்து நாங்கள் நடந்துடும் அப்படின்னா நாங்கள் சொல்ல போகிறதில்லை ஆனால் குரு பயிற்சி நடக்கிறது உண்மை ராகுது பயிற்சி நடப்பது உண்மை அதுக்கு இதுக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் உங்களுக்கு எப்போ அந்த விஷயங்கள் நடக்குன்றது துல்லியமாக சொல்லுவோம் இங்கே பிரச்சனை அது வந்து அடுத்த மாதம் நடக்கும் மூணாம் மாதம் நடக்கும்லாம் கிடையாது தேதியோடு சொல்லும் ஒரு சில அமைப்புகளை சொல்ல முடியாது வெளியே இந்த நேரத்துலேருந்து இந்த இந்த தேதியிலேருந்து இந்த டைம்லேருந்து உங்களுக்கு ஒரு சில விஷயம் மாறுது அப்போ இருந்து உங்கள் வாழ்க்கை முறை மாறும் அப்படின்னு ஏஎல்பியில் சொல்ல முடியும் அதுதான் இங்கே ஸ்பெஷல்லையும் ஸ்பெஷல்ன்றது டேட்டை குறித்து கொடுத்த இந்த தேதியில் மாறணும் உங்கள் 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 ஜாதகம் உண்மையாக இருந்தால் இதுவும் உண்மை உண்மை ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ அதே மாதிரி சார் இப்போ அந்த முன்னோர்கள் அதெல்லாம் பேசணும் இல்லைங்களா இப்போ வந்து என்ன மாதிரி வந்து குலதெய்வத்துக்கு வீட்டிலே சில பேர் என்னால் போக முடியலங்க நான் ஃபாரினில் இருக்கேன் நான் என்ன பண்ணுறது என் குலதெய்வத்தை அவங்களாம் என்ன பண்ணலாம் உலகத்தில் நீங்கள் எந்த மொழினா இருங்க நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் குலதெய்வத்தினுடைய ஒரு பிடி மண் அவங்க வீட்டில் எத்தனை வருஷம் வேணால் நீங்கள் அந்த மண்ணை வச்சுருக்கலாம் அது கால டெலிவிஷன்லாம் கிடையாது ஒரு முறை வாங்குங்க எந்த உலகத்தில் எந்த லீவ் போட்டு வரலாம் இல்லை உங்கள் பிறந்த மண் வர முடியும்ல ஒரு முறை வாங்க தேடி கண்டுபிடிங்க சப்போஸ் இப்போ குலதெய்வம் அடர்ந்து வந்து மறைஞ்சி போயிருக்குது ஃபேக்ட்ரி கட்டிருக்காங்க பெரிய பில்டிங் ஆகிடுச்சு கவலையே படாதீங்க அந்த இடத்துல ஒரு பிடி மண் எடுத்து நாங்கள் போதும் அந்த மண் உங்கள் ஜெனரேஷனில் நார் பத்து தலைமுறை காப்பாற்றும் மண்ணு தான் ஆனால் உங்கள் டிஎன்ஏ உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அவங்க நல்லது கெட்டுது பார்த்த இடம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண இடம் அந்த மண் மாறாது மண் மேலே பில்டிங் கட்டிருக்கலாம் மற்ற விஷயம் போயிருக்கலாம் தவிர மண்ணுடைய தன்மை என்றைக்கும் மாறாது அதனால் ஒரு பிடி மண் எடுத்துன்னு வாங்க வீட்டு வாசப்படல கட்டுங்க பூஜை ரூமில் வச்சுக்கோங்க வேலைக்கு போகும்போது பேக்கில் வச்சுக்கோங்க இயற்கையாக இந்த பிரபஞ்சத்தில் தொடர்பு கொண்ட இறைவனை வழிபாட்டில் எந்தெந்த வகையெல்லாம் அந்த மண்ணை பயன்படுத்தணுமோ அந்த மண்ணை கடைசி வரைக்கும் பயன்படுத்துங்க முடியாதவங்க சப்போஸ் குலதெய்வ போட்டு வரைஞ்சின்னா எல்லாருக்கும் நீ தரணும் அவசியம் கிடையாது அது உங்கள் குலத்துக்கான தெய்வம் ஒரு போட்டு எடுத்து பின்னுச்சு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு நம்ம இப்போ இன்றைக்கி சந்திரான் எங்கேயோ போயிட்டு ஏதோ பண்ணுறதுனால இப்போ பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு போட்டு வைத்து பாக்கெட்டில் வச்சுக்காங்க வீட்டில் வச்சு வழங்குங்க எவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு தேவை ஒரே ஒரு விஷயந்தான் முயற்சி வேணும் நம்பிக்கை வேணும் ரெண்டு இருந்தால் எதுவும் சாத்தியம் சார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தருடைய அமைப்பில் அந்த ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி நிறைய வளர்ந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து தேடுறாங்க இதை பண்ணுங்கள் இதை சாப்பிடுங்க இது சக்தி வரும் அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் மீறி ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கமாக பிறக்காதான்னு சொல்லிட்டு ஏஎல்பி மூலயமா ஏ ஏதாவது இல்லையா ஜோதிடத்தில் மேக்சிமம் சாத்தியம் சாத்தியம்தான் குறிப்பாக எங்கள் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி முறை நம்ம ஏழு பேல குழந்தை பேர் அந்த பாக்கியம் எல்லா மனிதனுக்குமே சொத்து சுகம் எப்படி சேகின்ற மாதிரி புத்திர பாக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது வந்து இதில் மாறுபட்ட கருத்து ஏழை பணக்காரன் அந்த வித்தியாசம் இல்லாத ஒரே விஷயம் இது ஒரு விஷயம்தான் எனக்கு அவர் ஒரு வாரிசு வேணும் அப்படின்றது எல்லா மக்களுமே நம்ம இல்லை எல்லா உயிரினங்களுக்கு நினைக்கக்கூடிய விஷயம் அந்த வாரிசுன்ற ஒரு விஷயம் அந்த அமைப்பு உங்களுக்கு உண்மையில் இருக்கா இல்லையா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு எப்போ நடக்கும் எப்போ அதுக்கான முறைகள் இருக்குது எல்லா விவரங்களுமே ஏஎல்பி மெத்தேடில் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் மாற்று கருத்தே கிடையாது இருக்கும்னா இருக்கும் இதில் ஒரு விஷயம்தான் மா எங்கள் ஐயா சொன்ன மாதிரி அது ஆண் பெண் சொல்ல மாட்டோம் ஓகே அது சொல்ல மாட்டேன் நிச்சயமாக சொல்ல மாட்டோம் குழந்தை பாக் இருக்கா இல்லையா இருக்குது இல்லை அவ்வளோதான் அதோடு சாப்பிடணும் எக்காரத்துக்கு ஒன்றும் அது ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா கேட்டிங்கனாலும் எங்கிட்ட பதில் கிடையாது சொல்ல மாட்டோம் ஃபஸ்ட்டு விஷயம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு சொல்ல முடியும் எப்போ உங்களுக்கு இஷ்யூ ஆகும் சரி அதுக்கான விஷயங்கள் எப்போ பலிதமாகும் முயற்சிகள் எப்போ ஈடுபடணும் அந்த முயற்சியோடு சம்மந்தப்பட்ட எதாவது சப்போஸ் மருத்துவம் மூலியமாக தான் உங்களுக்கு குழந்தை பொறுக்கணும்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னாலும் ஏஎல் பேர் சொல்ல முடியும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு குழந்தை பேர் சீக்கிரமாக வரும் சித்தா எடுத்துக்கலாமா அலோபதி எடுத்துக்கலாமா இன்னொன்று எடுத்துக்கலாமா அப்படின்னு பிரித்து பார்த்துடலாம் உங்களுக்கு சித்தா எடுத்தால் மட்டும்தான் குழந்தை பாக்கியம் உண்டு நீங்கள் அலோபதி பண்ணால் முடியாதுன்னு தெளிவாக சொல்லிவிடுவோம் அது கணக்கு இருக்குது நூறு சதவீதம் சொல்ல முடியும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ரொம்ப எளிமையாக என்ன கணக்கெடு செய்வதற்கு எங்களுக்கு சில சில மணி நேரங்கள் தேவைப்படும் துல்லியமாக தரத்துக்கு பத்து மணித்தே சொல்ல முடியும் இது குழந்தை பாடலில் கொஞ்சம் சீரியஸ்னஸை எடுத்து பார்த்து சொல்லணும் இவ்வளோதான் தான் எங்கள் விஷயம் எங்களுக்கு தேவை ஆண் பெண்ணினுடைய ஜாதகம் இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய அலுவலகம் வலசலாகத்திற்கு இந்த மாதம் அதாவது இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மூணாம் தேதி வரைக்கும் இதுக்கான ஏஎல்பி முறையில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை மாலை நாலு மணி முதல் இரவு ஒம்பது வரைக்கும் உங்களுக்கு இலவசமாக கணிச்சு தரும் யார் வேண்டுமானாலும் வரலாம் எங்களுக்கு தேவை ஆண் பெண் என்னுடைய ஜாதகம் வேணும் இது இருந்தால் உங்களுக்கு பாக்கியம் இருக்கா இல்லையா எப்போது அது பலிதமாகும் உண்மையிலே இல்லைன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் போயிவிடுவோம் ஐயா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது ரெண்டு பேருக்குமே கிடையாது அதுக்கப்புறம் முடிவு பண்ணுது நீங்க எங்க கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்றது அவ்வளோதான் அதை நல்லபடியாக பிறக்குமா கண்டிப்பாக அதுவும் சொல்ல முடியும் குழந்தை பேர் இருக்க ஐயா அது எப்படி நல்லபடியாக பிரசவம் நடக்குமா நிச்சயமாக சொல்ல முடியும் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சட்டப்பூர்வமாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி என்ன இருக்கோ அதை வந்து இலவசமாக தர சொல்லியிருக்கிறார் ஐயா அதனால் இந்த வாய்ப்பை மக்கள் நீங்கள் பயன்படுத்திங்க யார் வேணுமானாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது டு செப்டம்பர் வரைக்கும் நேரில் எங்கள் அலுவலகத்துக்கு வரலாம் அது கீழே உங்களுக்கு நான் தரோம் எங்கள் முகவரையும் தரும் நேரில் வந்து பயன்பட்டு நிற்பாங்க ஐயா ரொம்ப அழகான விஷயம் அதுவும் மக்களுக்கு தேவையில்ல ஒரு விஷயத்த அழகாக சொல்லியிருக்கீங்க நிச்சயம் வந்து அவங்க வந்து பயன்பெறுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வானதிக்